ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். நான் உங்கள் ரோசி குக்கிங். ஹைதராபாத் சைடில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி அரை கிலோ தான் எடுத்திருக்கேன் அரிசி. பாருங்கள், சின்ன வட்டா வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒன்று நேரமாக வதக்கி கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் வெங்காயத்தோட நான் போட்டுலாம் இது பக்கம் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். 10 நிமிஷம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். அதை கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் அந்த போட்டலாம், அந்த வட்டால் அந்த எண்ணெயிலேயே உப்பு, மிளகாத்தூள், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன், தயிர் எல்லாம் போட்டுடலாம். இது வந்து தக்காளி கிடையாது இந்த பிரியாணிக்கு. தயிரும் எலுமிச்சை மணம் தான் புளிப்பேன். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் 100 போட்டேன். தயிர் பார்த்திங்கனாக்கா 1/4 லிட்டர் இருக்கும். ஏன்னா அதுதான் புளிப்பு. அதனால் எலுமிச்சை மணம் 1/2 எலுமிச்சை மணம் ஊற்றுனே வந்து எல்லாமே போட்டாச்சு. தயிருக்கு வந்து நம்ம தயிர் ஊற்றியாச்சு. பச்சை மிளகா போட்டுக்க பாருங்கள். பச்சை மிளகா சூப்பராக நல்லா டேஸ்ட் நல்லா இருந்த சாப்பாடு. காரம் வந்து நல்லா தூளும் போட்டாச்சு. பாருங்கள், எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தா தண்ணி கொதிச்சிருச்சு. அரிசி போட்டுடலாம். எல்லாமே போட்டு அங்கே கறி வெந்துட்டுருக்கு. இன்னொரு அடுப்பில் இந்த மாதிரி அரிசி போட்டு வேக வச்சுட்ருக்கேன். புதினா தலையும் போட்டுடலாம். அது போட்டால் வாசனையாக இருக்கும். பாருங்கள், கறி சூப்பராக வந்துச்சு. அரிசி வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன். தண்ணியை ஊற்றலை, அது கறியே தண்ணி விடும். சாப்பாடு வெந்து போட்டாச்சு. பாருங்கள், மற்றவங்களோட வானல் வச்சு நெய் ஊற்றியாச்சு. முஞ்சல் திராட்சை போட்டு தாளிச்சிடலாம். அது கொஞ்சம் வறுத்து போட்டால் நல்லாவும் இருக்காங்க. நான் வறுத்தேன் பார்த்தீங்கன்னா, வடிகட்டின பாருங்கள் அரிசி, அந்த தண்ணி தான் ஊற்றுனேன். கொஞ்சம் சோறு தம்பளை விடுறதுக்காக. பாருங்கள், வெங்காயம், கொத்தமல்லி தழை, முந்திரி திராட்சை, கொஞ்சம் கேசரி போட்டு தண்ணி கொஞ்சம் கலந்து ஒரு சைடில் ஊற்றியாச்சு. பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தம்பளை விட்டாச்சு. நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்த சாப்பாடு. இந்த சைடிஷ் பார்த்தீங்கன்னாக்கா பீஃப் அரைக்கலாம் வாங்கணும். அதையும் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், ஒரு சைடு பார்த்திங்கன்னா மசாலா கலரு, ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர், நடுவில் பாருங்கள் ஒயிட் கலர். சூப்பராக இருந்தது பார்க்குறக்கே. சாப்பாடு செம்மையாக இருந்தது. இந்த தயிர் சட்னி, பீப், மிளகு கறி, சைடிஷ் சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.